Hi friends, welcome to Krishna's Tech Info. In the video, we will YouTube videos and ads. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சேனல்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இம்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஃப்ரம்ல வந்து நீங்கள் யூடியூப் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ நம்ம இம்போர்ட் ஃப்ரம் கொடுத்து யூடியூப் செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம், கோ டு திஸ் யூஆர்எல் இருக்க அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் அதை ஆல்ரெடி லாகின் பண்ணதால் எனக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன எக்ஸ்எம்எல் ஃபைலில் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா யூடியூப் சேனல்ஸும் அது ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் அலோ கொடுங்க. இந்த டவுன்லோடட் ஃபைல் டவுன்லோட் டைரக்டரியில் தான் இருக்கும். டவுன்லோட் டைரக்டரியில் சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜர்ன்ற நேமில் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜர் டாட் எக்ஸ்எம்எல்ன்ற ஃபைலில் சேவ் ஆகிருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் இம்போர்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் ஃபெச் ஆகி வரும். ஓகே கொடுங்க. நான் இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ண யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் ஆகுது. நீ பார்க்கலாம், இப்போ அப்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போது இம்போர்ட்டட்னு வந்துருச்சு. அதால் இப்போது நான் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சேனல்ஸுமே இங்கே லிஸ்ட் ஆகுது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான சேனல்ஸை நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோஸ் ப்ளே பண்ணலாம். இதில் உங்களுக்கு நீங்கள் தனியாக சேனல் குரூப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஆட் நியூ கொடுத்து நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான சப்ஸ்கிரிப்ஷன் சேனல்ஸை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் ஃபேவரட்ஸ்னு ஒரு சேனல் குரூப் க்ரியேட் பண்ணுறேன். இல்லை செலக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான யூடியூப் சேனல்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுங்க. இப்போது க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேனல்ஸ் குரூப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபேவரட் யூடியூப் சேனல்ஸ் லேட்டஸ்ட் வீடியோஸை பார்த்துக்கலாம். ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக அப்டேட்டாக இருக்க வீடியோஸ் லிஸ்ட் ஆகும். இந்த சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்களோட ஃபேவரட் யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். அது ஆட்ஸ் இல்லாமல் ப்ளே ஆகும். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பேக்ரவுண்ட்லேயும் ப்ளே பண்ண முடியும். பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும். நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டு மற்ற ஒர்க்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் யூடியூப் வீடியோஸ் டவுன்லோடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூடியூப் வீடியோஸ் நீங்கள் ப்ளே பண்ணும்போது பாப்அப் விண்டோவில் ப்ளே ஆகணும்னா நீங்கள் பாப்அப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை அலோவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு பாப்அப்பில் ப்ளே ஆகும். இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் வீடியோஸ் எப்படி ஆட்ஸ் இல்லாமல் பார்க்குறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.